மவுத்து கொடுத்து கேட்கக்கூடாது. நான் இறந்து போகிறேன், என்னை எடுத்துக்கொள் என்று இறைவனிடம் சொல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. அதுவும் இதர காலங்களில் அவர் நன்றாக பேஷண்டாக இல்லாமல் அவர் ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தை விட பேஷண்டாக இருக்கிற போது அறவே கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறது குரான் மதீஸ். மற்ற காலமாக இருந்தால் மவுத்து கேட்பதற்கு வேண்டுமானால் ஒன்று இரண்டு சூழ்நிலைகளை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. குறிப்பாக மதீனாவினுடைய ஜன்னத்தில் வகையே மதீனத்து மண்ணில் நான் அடங்க வேண்டும், அங்கே சென்று மவுத்தாக வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீதும் மதீனத்து மண்ணின் மீதும் கொண்ட காதலால் துவா செய்வது கூடும் என்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மவுத்தை கேட்பதாக இருந்தால் மதீனாவிலே மவுத் என்று கேட்கலாம். நோய்வாய்ப்பட்ட ஒருவன் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை, அல்லது பார்ப்பவர்கள் பராமரிப்பவர்கள் யாரும் இல்லை என்ற காரணத்தை முன்வைத்து என்னை அழைத்துக் கொள்ளிறைவா என்று கேட்க அனுமதி தரவில்லை. பார்க்கும் ஹதீஸில் இந்த வாக்கியம் வருகிறது, தனக்கு ஏற்பட்ட தீங்கிற்காக உங்களில் ஒருவர் மௌத்தை ஆசைப்பட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவெல்லாம் என்னவென்றால் மனித உயிர் மகத்தான். அதனால்தான் எத்தனையோ உலக வரலாற்றில் பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இறைவனுக்கு அர்ப்பணிக்க முன்வந்த பொழுதுகளிலும் அல்லாஹ் அதை தடுப்பதற்குத்தான் பிராணிகளை கொடுத்து அறுக்க சொல்லி அல்லாஹ்விற்கு கூட இறைவனின் பெயராக கூட மனித உயிர் வழியாக கூடாது, நரபலி வந்துவிடக் கூடாது என்பதற்கு மார்க்கம் ஏற்பாடு செய்த ஒரு முக்கியமான சூழல். நாம் நாளைய தினம் அடுத்து வரும் மூன்று நாட்களிலும் அதை நிறைவேற்றி இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் பொதுவாக என்னவென்று கேட்பார்கள் சஹாபாக்கள். பிரபலமான நபிமொழி மஹாதியல் அதாஃபியா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இது என்ன குர்பானிகள்? சுன்னத்து அபீகும் இப்ராஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களின் தந்தையான இப்ராஹிமின் சுன்னத் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்து அபீகும் இப்ராஹிம், சரி சுன்னத் இருக்கட்டும், குர்பானி படுப்பதால் எங்களுக்கு என்ன? வெறும் இறைச்சி மட்டுமா, எலும்புச்சோடும் மட்டுமா, ரத்தம் ஓட்டுவது மட்டுமா? நாயகம் பதில் சொல்கிறார்கள், பிகுல்லி ஷஹ்ரத்தின் ஹஸனா, இல்லை, ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு. குர்பானியுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு. மறுமையில் அது தன்னுடைய ரோமங்களோடு, கொம்புகளோடு, குழம்புகளோடு அந்த பிராணி அழைத்து வரும். நன்மை தட்டில், நன்மை தட்டிலே நம்மை கடக்க செய்வதற்கு இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்த குர்பானி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியை விளக்குவார்கள். வசதிகள் எல்லாம் இருந்தும் அசட்டையாகவோ அல்லது அறிவியல் அறிவு பெற்றுவிட்ட மமதையிடம் குர்பானி கொடுக்காமல் இருந்தான். ஹதீஸில் இந்த எச்சரிக்கை வாக்கியம் நினைவு கூறத்தக்கது. ஈது பெருநாள் தொழுகைக்கு அவர்கள் நம்முடைய முசல்லாவுக்கு ஈதுகாவுக்கு வர வேண்டாம். ரசூலுல்லாஹி வஸல்லம் சொன்னார், இந்த வாரத்திலே உலகம் நிறைவேற்றுகிற முக்கியமான ரெண்டு கடமை, ஹஜ் ஒன்று, குர்பானி ஒன்று. ஹஜ்ஜிலும் அதே வாக்கியம், வசதி வந்த பிறகு ஹஜ் செய்யாதவன் யகூதியாக மரணிக்கட்டும் அல்லது கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும், அவன் முஸ்லீமாக மரணிக்க வேண்டாம். மிக கடுமையான வாசகம். அதே போலத்தான் குர்பானியில் வசதி இருந்தும் அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் நிறைவேற்றாதவர் நம்முடைய ஈதுகாவுக்கு நம்மோடு தொழுவதற்கு அவர்கள் வர வேண்டாம். ஏனென்றால் முஸ்லீம்களிடமிருந்து இவர்களை விலக்கு செய்து வைக்கிற அளவுக்கு உள்ள கடுமையான வார்த்தை இந்த பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயோகித்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய ஆதாயமான அறிவுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்விடம் சில அறிவியல் உண்மைகள் இந்த குர்பானி விஷயத்தில் உண்டு என்பதுதான். முதல்ல குர்பானி என்பது ரத்தமும் சதையுமானது அல்ல, அது ஒரு பிராணியை அறுப்பதல்ல, அது ஒரு சிம்பல், அவ்வளவுதான், அது ஒரு குறியீடு, அவ்வளவுதான். அதை தாண்டி என்று குர்பானி, குர்பானி என்பது புனித சின்னம். இஸ்லாமியர்களினுடைய வரலாற்று அடையாளங்களில் குர்பானி ஒன்று, ஹஜ் ஒரு புனித சின்னம், குர்பானி ஒரு புனித சின்னம். எத்தனையோ சின்னங்களை தாண்டி இருக்கிறார்கள் முஸ்லிம்கள், அவர்களுடைய கத்னா, அவர்களுடைய தொப்பி, அவர்கள் அமர்ந்து சிறுநீர் கழித்தல் என்றெல்லாம் மார்க்கறிஞர்கள் ஒரு பெரிய பட்டியல் தருகிறார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்தின் தனித்துவ அடையாளம், தனித்துவ அடையாளத்தில் சேரும் குர்பானி. இது இறைச்சி சம்பந்தப்பட்டதல்ல, இது ஒரு புனித சின்னம் சம்பந்தப்பட்டது. இது புனித சின்னம் சம்பந்தப்பட்டது என்கிற காரணம்
ஒரு ஆடு குருபானை கொடுக்காமல் அதற்கு பதிலாக ஒரு கோடி தர்மம் செய்தாலும் சமமாக சமமாக அவர் ஒரு கோடி கொடுக்கட்டும், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வாழ்வு வழங்கட்டும், ஆனால் குர்பானி கொடுக்கவில்லை. குர்பானியும் கோடியும் சமமாகாது. காரணம் சொன்னது போல இங்கு எலும்பு இறைச்சி இரத்தம் இதுவல்ல, இதை தாண்டிய புனித சின்னம் அது நிறைவேற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறது சம்பந்தப்பட்டது. இது புனித சின்னம் என்ற காரணத்தால் தான் இதற்குள்ள சில நிபந்த தொழுகைக்கு முன்னாலே அறுக்கக்கூடாது. இது ஒரு புனித சின்னம், வெறும் கரிதான் நோக்கம் என்றால் அதை எப்ப வேணாலும் அறுத்துக் கொள்ளாமே, பெருநாள் இன்னைக்கு காலையிலேயே அறுக்கலாமே, தொழுகாமையே அறுக்கலாமே. நாயகர் சொல்லுகிறார்கள், தொழுகைக்கு முன்பு அறுத்தால் அதுக்கு பெயர் ஆட்டு இறைச்சி என்று பெயர், தொழுகைக்கு பின்பு அறுத்தால் குர்பானி என்று பெயர். தொழுகைக்கு முன் அறுத்தால் எல்லா நாட்களிலும் அறுக்கப்படுவது போல அது ஒரு ஆட்டு இறைச்சி, அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் தேவைக்கு இறைச்சி செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். இது புனித சின்னம், அதனால் தான் தொழுகைக்கு முன்னாலே கூட இது புனித சின்னம், அதனால் தான் அப்படியே இறைவனுக்கு தரப்பட வேண்டும். அதாவது நாம் சாப்பிடலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், உறவினர்களுக்கு கொடுக்கலாம், அதனால் தான் கூலிக்கு அதிலிருந்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது மார்க்கம். இது வந்து புனித சின்னம், அறுத்து கொடுத்தவனுக்கு கூலியாக அதே இறைச்சியில் கொஞ்சம் அந்த ஆட்டுத்தலை, அதனுடைய தோலை, அதனுடைய வாழை, இதெல்லாம் கொடுப்பது அறிவது இல்லை. காரணம் குர்பானி பிராணி சம்பந்தப்பட்டதல்ல, அதை தாண்டிய புனிதமான காரியம் சம்பந்தப்பட்டது. குர்பானி வாங்கி வைத்திருந்தவர் அது ஏதாவது அசம்பாவியத்திலே இறந்து போகிற போது சரி நடந்து விட்டது என்று விடவில்லை, தொழுகைக்கு பின்னாலே அவர் இன்னொன்று வாங்கி அறுத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் எதனால் என்றால், இது வந்து வெறுமனை இறைச்சி சம்பந்தப்படுகிற நேற்று அல்ல, இது வந்து புனித சின்னம். எனவே இறைவனின் புனித, நீங்கள் குர்ஆனில் பார்த்தால் ஷாயிர் என்ற ஒரு வார்த்தை புனித சின்னங்கள் என்று பொருள். அது அஞ்சு இடத்துல குர்ஆன்ல வருது, அஞ்சுமே பார்த்தா ஹஜ்ஜும் குர்பானியும் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் வருது, வேற இடத்துல வருது. எல்லாம் சூரத்துல் ஹஜ் என்று ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்துக்குள்ளேயே வருது. ஐந்து இடங்களும் ஹஜ் குர்பானி சம்பந்தப்பட்டது என்பதை வைத்துத்தான் மார்க்க அறிஞர்கள் குறிக்கிறார்கள், குர்பானி என்பது இறைச்சி சம்பந்தப்படவில்லை, அது ஒரு குறியீடு. அந்த குறியீட்டை தாண்டி அங்கே ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது, அந்த ஆன்மீக அர்த்தத்திற்கு பெயர் புனித சின்னம். அதனால்தான் குர்பானியை செய்பவர்கள் இறைச்சியை நோக்கமாக கொள்ளக்கூடாது, இறைச்சி குறித்த விசாரணையும் கூட கிலோ எத்தனை கிலோ வரும் என்றெல்லாம் உள்ள மெண்டாலிட்டியே இறைச்சி சம்பந்தமா போறது அது தவறு. எங்களுக்கு இத்தனை கிலோ வேணும், அது அத்தனை கிலோ எங்கள் குடும்பத்திற்கு தேவை, இத்தனை கிலோ இந்த ஆட்டில் வருமா என்றெல்லாம் உள்ள விசாரணையே தவறானது. ஆடு பெரிதாகவோ சிறிதாகவோ அவரவர்கள் தரத்திற்கேற்ப வசதிக்கேற்ப வாங்கலாம். இறைச்சியை மையப்படுத்தி பேச வேண்டாம், காரணம் புனித சின்னம். விலையை மையப்படுத்தி தேர்வு செய்ய வேண்டாம், எங்க போனா 8,000 ரூபாய் கிடைக்கும், எங்க போனா 9,000 ரூபாய் அதிகமா சொல்றாங்க. இந்த ரீதியிலான தேடல், விலை குறைப்பின் தேடல் குர்பானியை ஊனப்படுத்திவிடும். நாம் போய் நமக்கு ஏற்ற முறையில் குர்பானியை தேர்வு செய்கிறோம், வாங்குகிறோம், அது வேறு. ஆனால் அந்த கடமையை நினைக்கிற போதே இந்த ரெண்டு அம்சம் தான் பெரும்பாலும் குர்பானி செய்பவர்களிடம் வருகிறது. இந்த ரெண்டு அம்சமும் தவறானது. ஒன்னு இறைச்சி எவ்வளவு கிடைக்கும் என்கிற சிந்தனை, இன்னொன்று எந்த இடத்துக்கு போனால் விலை குறைவாக கிடைக்கும் என்கிற சிந்தனை. இந்த ரெண்டு சிந்தனையும் குர்பானியிலே தவறானது. காரணம் இது கரி சம்பந்தப்பட்ட மேட்டர் அல்ல, அதை தாண்டிய இறைவனுக்காக செய்யப்படுகிற புனித சின்னங்கள் சம்பந்தப்பட்டது. அதனால் இது போன்றவைகள் இருக்க வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் எல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். கூட்டு குர்பானியினுடைய சட்டங்கள் வெறும் இறைச்சிக்காக மட்டும் ஒருத்தர் சேர்ந்தா மீதி 6 பேருடைய சேர்ந்து வீணாக போயிடும். அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தப்பும் பண்ணலையே, அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னாலும் கூட்டு குர்பானியில இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. ஒருவனுடைய நீயத்து எனக்கு கறி வேணும், கறிக்காக என்று ஒருவன் சேர்க்கிற போது மத்த குர்பானியும் வீணாகிவிடும். ஒருத்தன் செய்யறதுக்காக மற்றவனெல்லாம் பாதிக்கப்படலாமா என்னொரு கேள்வி நமக்கு வரலாம். எவனோ ஒருத்தனுக்கு அவசர நஜீச போட்டாலும் மத்தன ஒதுவும் பாதிக்கத்தான் செய்யும், அடுத்தவனும் அதை இது பண்ண முடியாது அல்லவா. நிறைய மார்க்கத்தில் அப்படி சட்டம் உண்டு. எனவே குர்பானியின் நோக்கம் தூய்மையானதாக இருக்க வேண்டும்.
அருணாயிரம் செல்லல்லாம் வரைவர் செல்லும் குர்பானியை ஊக்கப்படுத்துவதற்காக குழந்தைகளை எல்லாம் அழைத்து பக்கத்தில் குர்பானிக்கு வைத்துக் கொள்வார்கள். வீட்டில் தனியாக கதவு சாத்திட்டு குர்பானி கொடுக்கிற போது கூட யாருக்கும் தெரியாமல் போகலாம். நாயகம் கொடுத்த குர்பானியை ஹதீஸ் நூல்களில் பார்த்தால், பெருநாள் என்று குத்பா ஓதி மெம்பரிலிருந்து இறங்கியவுடன் அந்த பக்கம் போய் உடனே பப்ளிக்கினுடைய இடத்துல அந்த வெளியில எல்லாரும் பார்க்கிற மாதிரி உள்ள இடத்திலேயே குர்பானி கொடுப்பார்கள். ஐஷாவை கூப்பிட்டு நிறுத்திக் கொள்ளுகிறார்கள், அனுசரித்து எல்லா குழந்தை கூப்பிட்டு நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். காரணம், பார்த்து வளர்கிற அடுத்த தலைமுறைகளும் இந்த புனிதங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. மற்றபடி வழக்கம் போல ஒவ்வொரு பக்ரீத்திலும் கூவக்கூடியவர்கள் கூவிக்கொண்டே இருப்பார்கள். இது ஜீவகாரண்யத்திற்கு எதிரானது, பிராணிகளின் நலன்களுக்கு எதிரானது என்றெல்லாம் கூவார்கள். வேறு யாரும் சொல்லித்தர தேவையில்லாத அளவுக்கு இங்கே இஸ்லாத்தில் ஜீவகாரண்யம் உண்டு. இது ஜீவகாரண்யத்தினுடைய பாடத்தை யாரும் இஸ்லாத்திற்கு நடத்த வேண்டியது. எறும்பு புற்றுக்கு கூட தீ வைக்க கூடாது என்று சொன்னவர்கள் செல்லந்தான் பதிவு செல்லும். நெருப்பை படைத்தவன் தான் நெருப்பிலே வேதனை செய்ய வேண்டும், எந்த உயிரையும் நெருப்பிலே வேதனை செய்யக்கூடாது. எறும்பை கூட காரணம் இல்லாமல் கொள்ளுவதை கண்டிக்கிற மார்க்கம் இது. அதிக பொதி ஏற்றுகிற ஒட்டகையாளரை குறித்து அவரை கூப்பிட்டு கண்டித்து விட்டு ஒட்டகத்தில் அதிக பொதி ஏற்றக்கூடாது, பயன்படுத்துகிற போது சரியாக பயன்படுத்து, சும்மா நிறுத்தினாலும் அதற்கு தேவையானதை கொடுத்து கண்ணியப்படுத்து என்றெல்லாம் வாயில்லா ஜீவன்களுக்காக இந்த உலகத்தில் வரிந்து கட்டி பேசிய பெருந்தலைவர் பெருமாநாத் செல்லந்தாம் என்று செல்லும். அதனால் ஜீவகாரண்யம் எல்லாம் சும்மா பெருமலை இஸ்லாமிய எதிர்ப்பு விஷயங்களை கக்குவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்லாஹருடைய தூதர் செல்லந்தாம் உதவி செல்லும் சொன்னது போல, இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்களில், குறிப்பாக பக்ரீத்தினுடைய பெருநாட்களின் நாட்களில் ஆதமுடைய மக்கள் உலகம் முழுக்க இருப்பவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு குர்பானியை விட சிறந்த எந்த செயலும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் செல்லந்தாம் உதவி செல்லும். எனவே குடும்பத்திலே உள்ளவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்திலே இருந்து வஃத்தான மறுபூமியின்களுக்காக, நல்லடியார்களுக்காக என்றெல்லாம் எல்லா குர்பானிகளுக்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. மிகச்சரியாக மார்க்கம் சொன்ன பிரகாரம் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் இந்த புனிதமான நாட்களினுடைய கைவு வரக்கதுகள் அனைத்தையும் நமக்கு தருவானாக. இந்த நாட்களில் உலகம் முழுக்க ஹாஜிகள் மீதும், ஹாஜிகள் அல்லாத மற்ற மக்கள் மீதும் அல்லாஹ் ஒழிகின்ற அருள்கொடைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. அமீன். இன்று காலையில் இருந்து தக்பீர் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னாலும், தனியாக தொழுதாலும், ஜமாத்தோடு தொழுதாலும், ஆண்களானாலும் பெண்களானாலும், ஒரு முறையோ அல்லது மூன்று முறையோ தக்பீர் சொல்ல வேண்டும். பெருநாட்டை போல ஹாஜிகள் தக்பியா சொல்லுவது போல நாம் தக்பீர் செய்ய வேண்டும். இன்று பகிரில் தொடங்கப்பட்ட இந்த தக்பீர் இன்ஷா அல்லாஹ் வரும் செவ்வாய்க்கிழமை அசரோடு நிறைவடையும். எங்கு தொழுதாலும் தக்பீர்களை சரியான முறையில் நிறைவேற்றி விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடந்த வாரங்களில் அறிவிப்பு செய்யப்பட்டது போல நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக கூட்டு குர்பானியினுடைய ஒரு பங்கு 2500 ரூபாய் என்றும், ஆடு முழுக்க உரித்து வெட்டி இறைச்சியாக கையில் தருகிறவரை ஒரு நல்ல ஆட்டுக்காக 9000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்து அதற்கான புக்கிங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஆட்டு தோடிலும் ஆட்டு இறைச்சியிலும், அதேபோல மாட்டு தோடிலும் கூட்டு குர்பானியின் பங்குகளிலும் கிடைக்கிற வருமானத்தை இங்கே மதர்சாவில் பயிடுகிற 105 மாணவர்களுக்காக வருஷம் முழுவதும் அவர்களுடைய உணவு செலவுக்கும் கல்வி செலவுக்கும் இந்த தொகை பயன்படுத்தப்படுகிறது என்கிற கவனத்தை உங்களுக்கு தருகிறோம். பள்ளிவாசலில் நடைபெறுகிற குர்பானி ஆட்டு குர்பானியிலும் கூட்டு குர்பானியிலும் சேர்ந்து கொண்டு மதர்சாவிற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் துல்ஹஜ்ஜை 10வது நாள், இந்த 10வது நாள் காலை இன்ஷா அல்லாஹ் 8:30க்கு சரியாக நம்முடைய இந்த பள்ளிவாசலில் பெருநாள் பொழுது ஆரம்பமாகும். 8 மணியில இருந்து தக்பீரும் தொடர்ந்து பயானும் நடைபெறும். 8:30க்கு சரியாக தொழுகை ஆரம்பமாகும். தவறவிடாமல் பெருநாளுடைய தொழுகையிலே பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நிறைய பேர் அரபாவினுடைய நோன்பு வைத்திருக்கிறார்கள். இன்று மாலை இவர்கள் நோன்பு தருகிற முன்னான நேரமும், அதே போல
இந்த இரவு துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய வருஷத்தின் ஐந்து இரவுகளில் பெருநாளுடைய இரவு, அதாவது விழித்தால் பெருநாள் என்கிற அந்த இரவும் துவா கபூலாகுவதற்கு மிக முக்கியமான நாட்கள். இந்த அரபாவுடைய இன்றைய தினம் மகளிரும் சரி, இன்றைய தினம் தகச்சத்திலும் சரி, நாளை பெருநாளிலும் சரி, உங்கள் கரங்கள் துவா செய்யட்டும். குறிப்பாக பர்மாவிலே மிகவும் மோசமான முறையில் தாக்கப்படுகின்ற அந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி இன்றைக்கு நோய் நோய்த்திருப்பவர்கள், அதே போல பெருநாள் என்று தரிசித்து தொடங்குபவர்கள் மறக்காமல் பர்மாவினுடைய முஸ்லிம்களுக்காகவும் இவ்வாண்டு ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஹஜ்ஜுகளுக்காகவும் துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.